ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை பாடல் 13. புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புல்லும் சிலம்பினகான் போதறி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய். பாடலின் பொருள்: பறவை உருவம் பூண்டு வந்த பகாசுரனுடைய வாயை பிளந்தவனும் கொடியவனான இராவணனை அழித்து அரக்கர் குலத்தை வேரோடு கலைந்து ஒழித்தவனுமான எம்பெருமானுடைய வீர சரித புகழ்மொழிகளை பாடிக்கொண்டு சென்று எல்லா பெண் பிள்ளைகளும் பாவை நோன்பு நோர்க்கும் இடத்திற்கு போய்ச் சேர்ந்தார்கள். வெள்ளி உதயமானது, வியாழன் மறைந்தது, பறவைகளும் இறை தேடுவதற்காக ஆரவாரம் செய்தன. பூவின் அழகை கொள்ளை கொள்ளும் கண்களை உடையவளே, பதுமை போன்றவளே, கண்ணனும் நாமும் கலப்பதற்கு வாய்ந்த காலமாகிய நல்ல நாளில் கண்ணனுடைய மேன்மையான குணங்களை தனியே நினைத்து நீ மட்டும் மகிழ்கின்ற கபடத்தை விட்டு எங்களுடன் கூடி உடம்பு ஒவ்விடும்படி நீரில் அமிழ்ந்து நீராடாமல் படுக்கையில் உறங்குகின்றாயோ, இது வியப்பிற்கு உரியதே.